தென்கொரியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இளைஞர்களை நாட்டை விட்டு வெளியேற அந்நாட்டு அரசாங்கத்தினால் 3 மாத கால பொது மன்னிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் சட்ட ரீதியாக தொழில் வாய்ப்பு பெற்று ஒப்பந்த காலம் முடிவடைந்த நிலையில் நாட்டை விட்டு வெளியேறாதவர்கள் தொடர்பாகவே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அக்டோபர் 19 வரை இந்த பொதுமன்னிப்பு காலம் அமலில் இருக்கும் என தென்கொரிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. தென்கொரியாவில் சுமார் 26,000 இலங்கை பிரஜைகள் தொழில் புரிவதுடன் சுமார் 3,000 பேர் வரை சட்டவிரோதமாக தங்கியிருந்து தொழில் புரிவதாக அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த பொதுமன்னிப்பு காலத்துக்குள் தென்கொரியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் தொழிலாளர்களை நாடு திரும்புவார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்கோரல கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த காலப்பகுதியில் மீண்டும் நாடு திரும்புபவர்களுக்கு எதிராக எவ்வித சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளாா்.